வணக்கம் பட்ஜெட் விசாலம். வாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மூணு வகையான ஜூஸ் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸஸ் தான் மூணுமே. உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மூணு ஜூஸ் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மாதுளம்பழம் இருக்கு இல்லையா, அதை ஜூஸ் பண்ணி எப்படி எடுத்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான். மாதுளம்பழத்தில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற சீடை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்துட்டு நம்ம ஜூஸரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கிரைண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு மாதுளம்பழத்தை பொறுத்தளவு ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஹீமோக்ளோபின் லெவல் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் வெரைட்டி தான் இது. ரொம்ப நல்லது. உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும்னு நினச்சாலும் இதை வந்து எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணுனாலும் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கிற மெத்தட் தான் வேறு, அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப நல்லது உங்களுக்கு. இதில் வந்து மேக்ஸிமம் அந்த கலர் கிடைக்காம நேச்சுரலாக உள்ளது அந்த பிங்க் கலர் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஜூஸ் எடுத்துருக்கோம். இப்போ வெறும் ஃப்ரூட்லேருந்து எடுத்த ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டா இவ்வளோ தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, மில்க் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நான் வெயிட் லாஸ் இல்லை நார்மலாக குடிக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் வந்து நமக்கு வந்து வெறும் ஃப்ரூட்டில் மட்டும் இவ்வளோ தான் வந்து ஒரு ஒரு பழம் ஃபுல்லாக எடுத்தோன்னா இவ்வளோ தான் இருக்கும். நம்ம இப்போ இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பால் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சுகர் லெவல் பொறுத்தளவு நம்ம விருப்பப்படுற சுகர் தான், நாட்டுச்சக்கரைனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நார்மல் சுகர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து எதுவும் வேண்டாம் அப்படின்னா அப்படியே அந்த ஃப்ரூட்டில் இருக்கிற டேஸ்ட்லேயே வந்து அப்படியே வந்து குடிக்கலாம். இது வந்து ஹைப்ரிடாங்கிறதுனால அந்த கலர் உள்ளதுங்கிறனால கலராக இருக்குது. இது இது நார்மல் அந்த நம்ம நாட்டு மாதுளம்பழமாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி பிங்க் கலராக ஒயிட்டிஷாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் தண்ணி விட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்குறேன் பாருங்கள். கிரைண்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இப்போ வந்து மாதுளம்பழ ஜூஸ் வந்து பியூராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஜூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் வந்து உங்களுக்கு மாதுளம்பழம் அந்த மாதிரி சாப்பிட்றப்ப வந்து வெறும் பழமாக சாப்பிட்ற கூட கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஆகும். இந்த மாதிரி ஜூஸஸ் அந்த மாதிரி நமக்கு சாப்பிட்றப்போ வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஒரு பழத்தை ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஜூஸை அடித்து சாப்பிட்றது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இது வந்து நம்ம ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மூணும் இருக்கு இல்லையா, இந்த மூணை வச்சு தான் ஜூஸ் வந்து செய்ய போகிறோம். இதில் வந்து ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன், ஒரு ஹாஃப் அளவுக்கு பீட்ரூட்டு, ஒரு கால் பாக அளவுக்கு ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். இது ஒரு ஒரு ஒருத்தருக்கு குடிக்கிறதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுலேயே வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு நல்லா வந்து கலர் கொடுக்கும். ஹீமோக்ளோபின் லெவல் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜூஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஆல் இன் ஒன் ஜூஸ்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இது நீங்கள் டெய்லி சாப்பிட்னா கூட டெய்லி கூட எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து ஸ்வீட்டுன்னு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி இதுலேயும் வந்து ஆப்பிள் ஆகட்டும், பீட்ரூட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஓரளவு அந்த ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஸ்வீட்டாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. லைட்டாக லெமன் ட்ராப் விட்டுக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் எல்லாத்துலேயுமே ஜூஸில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சவ் சவ் இருக்கு இல்லையா, இதோட ஜூஸ். இது வந்து வெயிட் லாஸ் இருக்கிறவங்க அந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். இதை பொறுத்தளவு சவ் சவ் பொறுத்தளவு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு அந்த ஜூஸ் வந்து சாப்பிட்றதுக்கே முடியாது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, தொண்டெல்லாம் வந்து அப்படி ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து ஜூஸாக அடித்து வந்து வெயிட் லாஸோ தைராய்டு ப்ராப்ளமோ எதுக்குனாலும் நீங்கள் வந்து இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். எடுக்கிறவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ரொம்ப நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இதுவும் நான் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுட்டு நீங்கள் வாட்டரே எடுத்துக்கலாம். ஒரு இது எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு காய் எடுத்தால் ஒரு 250 ml அளவுக்கு ஜூஸ் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.